கூட போய் இன்னும் வரல. இன்னைக்கு கொரோனாவுக்கான தடுப்பூசியோட ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டேன். கொரோனால இருந்து என்ன காப்பாத்திக்க அரசாங்கம் சொன்ன வழிமுறைகளை நானும் பின்பற்றுறேன். எல்லாரும் கொரோனா வேக்சின் போட்டுக்கோங்க. கொரோனால இருந்து உங்களை தற்காத்துக்கோங்க. வாமா அப்சரா, எப்போ வந்த? அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்சராவை பாரு, எவ்வளோ அழகா மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கா. உன்னோட மாஸ்க் எங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். முதல்ல போய் காலையும் கையவும் கழுவிட்டு வரேன். வந்து உனக்கு இருக்கு. கொரோனா வேகமாக பரவிட்டு வருது. யாருக்கிட்ட பேசும்போதும் மாஸ்க் போடுறதுதான் நல்லது. இரு, உன் மாஸ்க் எடுத்துட்டு வந்து தரேன். தேங்க்யூ மம்மி. மம்மினா மம்மி தான். நீ ஐஸ் வச்சது போதும், மாஸ்க் போடு. ரெண்டாவது அலை நம்ம நாட்டில் வேகமாக பரவிட்டு வருது. அதனால நம்ம எல்லாரும் அரசாங்கம் சொல்றதை கேட்டு மாஸ்க் போட்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். வந்ததும் கைகளை நல்லா சுத்தம் பண்ணணும். அரசாங்கம் சொல்கிறபடி கொரோனா தடுப்பூசிக்கான ரெண்டு டோஸையும் மக்கள் பயம் இல்லாமல் போட்டுக்கணும். அப்போ தான் கொரோனாவை விரைவாக நம்ம நாட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும். விரட்டிட்டா போச்சு, கவலையை விடுங்க. குழந்தைங்க, நாங்கள் சொல்கிறோம், முகக்கவசம் உயிர்கவசம். வெல்கம் டு